எனக்கு மாதவிடாய் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும், 1 இயர் கழிச்சு தான் வரும் அப்படின்னு. இந்த மாதவிடாய் பிரச்சனைனால நாங்கள் கன்சீவாக ஆகலாமா அப்படின்னு கூட சிலர் கேட்டிருக்கிறீங்க. வாங்க நம்ம மதப்பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். எண்டோமெட்ரியல் திக்னஸ் வரவே இல்லை, நான் எப்படி கன்சீவ் ஆகுது? இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்க லேயருக்கு பேர் எண்டோமெட்ரியல். ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து 7 மில்லிமீட்டருக்கு மேலே வந்தால் தான் ஒரு குழந்தை நின்று வளரத்துக்கு வசதியாக இருக்கும். ஸோ தானாக கன்சீவ் ஆனாலும் IVF கன்சீவ் ஆனாலும் எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் வீட்லேயே பண்ணக்கூடியது ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ABC ஜூஸ் டெய்லி குடிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம், நல்ல உடற்பயிற்சி பண்ணலாம், நல்ல தூக்கம் 8 hours ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிட்டு வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வெயிலில் போகிறது இல்லை, வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஸோ இந்த டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ண முடியுது. இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் லைனிங் மெல்லிஸாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மெடிசன்ஸில் ஆர்ஜல் சாஷேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்பிரின் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈஸ்டோடியன் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தே நிறைய பேருக்கு சரி பண்ணுறோம். ஸோ மெடிசன்ஸில் சரி ஆகாதவங்களுக்கு அவங்களோட எஃகு இயற்கையாக வளர்ந்து அது எவ்வளோ ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்த்து நார்மல் சைக்கிள்லேயே அவங்களோட லைனிங் வர வைக்கிறதுக்கு எங்களால் முடியுது. இதெல்லாம் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருந்தும் லைனிங் வராதவங்களுக்கு PRP உங்களோட ரத்தத்தில் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை எடுத்து யூட்ரஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி 3 times பண்ணோம்னா ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் வி ஹவ் காட் ஃபார் பேஷண்ட்ஸ். எத்தனையோ பேர் 9 வருஷம் 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இதில் குழந்தை கிடைச்சிது. இதையும் தாண்டி எனக்கு PRPயும் பண்ணிட்டாங்க டாக்டர், டேப்லெட்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டாங்க, ஆனாலும் எனக்கு லைனிங் வரல, வாடகை தாய் தான் எனக்கு கடைசி வழி அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2022 ஸ்டெம்செல் தெரப்பி. இப்போ அந்த குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஸ்டெம்செல் தெரப்பி லாஸ்ட் ஆப்ஷனாக நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ லைனிங் வரலன்னு கவலைப்படாதீங்க, நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டான ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை கொடுத்து சயின்ஸ் கட்டாயம் உங்களுக்கு கூடவே இருந்து துணை கொடுத்து உங்களோட பிரச்சனையை சரி பண்ணும். லைனிங் மெலிசா இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, கட்டாயம் நீங்க அம்மா வாங்குறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள், சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.